ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன் வீட்டை தேடி ஒரு நபர் வருவார். அந்த நபரிடம் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் தயவுசெய்து சொல்லிவிடாதே. நீ அப்படியே சொல்லிவிட்டாய் என்றால் வரப்போகும் பிரச்சனைக்கு நான் பொறுப்பாகவே மாட்டேன். நீ என்ன நினைக்கிறாய்? ஒவ்வொரு முறையும் தெய்வமானது நேரில் வந்து, நான் தான் சாய், நான் தான் சிவன், நான் தான் பெருமாள், நான் சொல்வதை கேள் அப்படி என்று சொல்லும் என்று நினைக்கிறாயா? அசிரியான வார்த்தைகள் மட்டும்தான் உன் காதில் வந்து கேட்கும். நானும் உன்னிடம் பேசுகிறேன் நிறைய வார்த்தைகள், ஆனால் நீ என்ன கேட்கிறாய்? சில வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நீ தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது நமக்கானது, இது நம்முடையது, இது நம் செய்ய போவதை தான் சாய் நமக்கு சொல்கிறார் என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும். சரியாக சொல்கிறேனா? அப்படி இருக்கும் பொழுது தெய்வங்கள் அசிரியாக சொல்வதை நீ காது கொடுத்து கேட்டால்தான் உன் வாழ்வில் நடக்க போகும் பிரச்சனையை தடுத்து நிறுத்த முடியும். இதுவரை நான் எவ்வளவோ முறை உன்னை வந்து காப்பாற்ற வந்தேன், ஆனால் நீயோ எதையுமே காதில் வாங்காமல் தானாகவே எல்லா பிரச்சனையிலும் போய் நீயாகவே விழுந்தாய். அதற்கு பிறகு என்ன சொன்னாய்? இது அன்றே எனக்கு யாரோ சொன்னார்கள், தெரியாமல் இதை செய்து விட்டேன் என்று. புரிகிறதா? இன்று நான் சொல்கிறேன், சரியாக காதில் வாங்கிக்கொள். உன்னை தேடி ஒரு நபர் வருவார். அந்த நபர் உன்னுடைய வாழ்வில் என்ன நடந்தது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய், எதிர்காலத்தின் திட்டம் என்ன வைத்திருக்கிறாய், இப்படியெல்லாம் தேவையில்லாமல் சில விஷயங்களை ஆராய்ந்து கேட்பார். அதாவது நீ எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாய், என்ன முடிவோடு இருக்கிறாய் வாழ்க்கையில் என்றெல்லாம் ஆராய்ந்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த நபரிடம் நீ உன் எதிர்காலத்தில் நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய், உன் வீட்டில் என்ன செய்வதற்கான ஆயத்தம் நீ வைத்திருக்கிறாய், எந்த ஒரு விஷயத்தையும் நீ பகிர வேண்டாம். ஏனென்றால் நீ எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடாது என்பதற்காக, நீ செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காகவே, உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே வருகிறாய். எப்படி தெரியுமா? நீ ஒரு செயல், எதிர்காலத்தில் நான் இது போல திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், இல்லை இல்லை, எதிர்காலத்தில் இதற்கெல்லாம் மதிப்பே கிடையாது, நீ இதை செய்யாமல் வேறொன்று செய் என்று சொல்லிவிட்டு, அவருடைய வாழ்க்கையில் நீ என்ன முடிவு எடுத்து வைத்திருக்கிறாயோ அதை அவருடைய வாழ்க்கையில் செய்து அதற்கான பலனை அவர் அடைந்து கொள்வார். இதுதான் காரணம், இதுதான் அவருடைய மனதில் இருப்பது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏதாவது செய்தால் நீ முன்னேறுகிறாய். அதை வந்து அவர்கள் மனதில் வைத்து கொண்டு, நீ எது செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறுகிறாயே, அப்பொழுது அவர்கள் அதை செய்து முன்னேறலாம் என்பதற்காக உன்னை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். புரிகிறதா? நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள். யார் உன் எதிர்கால திட்டத்தை யாரிடமும் பகிராதே. ஏன், உன்னுடைய வாழ்வில் நீ அடுத்தது, அதாவது இந்த நொடிக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாயோ அதையும் பகிராதே. உன் வாழ்வில் ஒவ்வொரு செயலும் இரகசியமாகவே இருக்கட்டும். உன் குடும்பத்தில் உன்னுடைய அம்மா, அப்பா, கணவர், குழந்தைகள், இப்படி இவர்களுடனேயே உன்னுடைய வாழ்க்கையின் இரகசியம் இருக்கட்டும். மற்றவர் இதை தாண்டி வேறொரு நபருக்கு வாழ்வில் நீ என்ன செய்ய போகிறாய், அதாவது ஒரு புதிதாக ஒரு செல்வத்தையே வாங்க போகிறாய், ஒரு நகையே வாங்க போகிறாய் என்றாலும் அதை பகிர வேண்டாம் என்பது மட்டுமே உண்மை. உன்னை உனக்கு அதிகமான கண்டிஷ்டிகள் வருகிறது, உனக்கு அதிகமாகவே உனக்கு வீண் செலவு வருகிறது என்றால் கண்திருஷ்டி மட்டுமே காரணம். நீ நம்முடைய உறவுதானே, நம்முடைய கணவன்களுடைய உறவுதானே, நம்முடைய அக்கா தானே, தங்கை தானே என்று சொல்கிறாய். ஆனால் யாருமே உன்னுடைய மனம் போல இல்லாமல் அவரவர்கள் அவரவர்களுடைய புத்தியை காட்டி கண் வைக்கிறார்களே தவிர, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ செய்யும் விஷயத்தை எப்படி தடுக்கலாம், உன் வாழ்வில் எந்த ஒரு முன்னேற்றத்தை தடுக்கலாம் என்று தான் திட்டம் தீட்டுகிறார்களே தவிர, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. நீ மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதற்காக அடுத்தவர்களும் அதே போல்தான் நினைப்பார்கள் என்று அர்த்தம் இல்லை தங்கமே. புரிந்து கொள், நான் உன்னை எல்லோரிடமும் இருந்து மறைக்கத்தான் சொல்கிறேன்.
இது ஒன்றும் தப்பான விஷயம் அல்ல. உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை, இது வந்து ஒரு பொக்கிஷமாக நாலு பேத்துக்கு, உன் குடும்பத்தில் இருக்கும் நாலு பேத்துக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம். வெளியில் இருக்கும் பக்கத்து வீடு சொந்தக்காரன், இது யாருக்குமே நீ என்ன செய்ய போகிறாய் என்பது தெரிய வேண்டாம் என்பதுதான் சொல்கிறேன். அதையும் மீறி நீ சொன்னால் வரும் பிரச்சனைகளை நீதான் வந்து கையாள வேண்டும். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், இதற்கு மேல் உன் இஷ்டம், நீதான் அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இந்த சாயான நான் என்னாலும் இப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.